வகுப்புல என்ன கேள்வி அப்படினு பாத்தீங்கன்னா மாணிக்கா சார் வந்து குடும்ப வாழ்க்கைய பத்தி அவரோட கருத்து என்ன குடும்ப வாழ்க்கை வேணும் அப்படின்றாரா அல்லது விட்டுட்டு துறவறம் போலாம் அப்படினு சொல்றாரா அப்படின்றத இன்னைக்கான கேள்வி இதுக்கான பதில் உங்க யார்க்கா தெரிஞ்சா சொல்லலாம் மாணிக்கவா சார் வந்து குடும்ப வாழ்க்கைய பத்தி அவரோட கருத்து என்ன குடும்ப வாழ்க்கை வேணும் அப்படின்றாரா அல்லது விட்டுட்டு துறவறம் போகலாம் அப்படின்றாரா நமச்சிவாய சொல்லுங்க வேணுங்கிறாருன்னா எப்படிமா எதை வச்சு சொல்றீங்க பாடல் படிச்சுட்டு வரும்போது அந்த குறிப்பிட்டு நான் வைக்கல வேற யாராவது குடும்ப வாழ்க்கையில பெண்கள் விளையாடும் விளையாட்டுகள் அது கண்ட அதனால விளையாடிக்குள்ளேயே என்னென்று தோரமான நினைச்சிக்கொண்டு நினைச்சிக்கொண்டு நாங்கள் அந்த விளையாட்டை விளையாடலாம் என்றதுக்கான பாட்டுகள் இருக்குது மற்றது வந்து தனக்கு எப்படியான திருவம்பாவையில எப்படியான கணவர் வேணும் அதுக்கு பதிலாக சிவன் அடியார்த்தான் கணவரா வேணும் என்று சொல்லி அதுவும் மாதிரியும் பார்த்திருக்கிறது அதனால குடும்ப வாழ்க்கையில இருந்து கொண்டு எப்படி நாங்கள் சிவபதம் அடையலாம் என்றதான் திருவாசகம் சொல்றது இந்த பொறுத்தவரை கண்டிப்பாங்க ஐயா நல்ல பதில் நமச்சிவாய அப்படின்னா அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்றாரு நாம் செய்யும் செயல் எல்லாத்திலையும் சுவருமான முன்னுறுத்தி செய்தோம் என்றால் மனதில் நினைத்துக்கொண்டு எந்த தொழில் செய்தாலும் அதுல சுவருமான முன்னுறுத்தி நமச்சிவாயம் சொல்லிக்கொண்டு செய்தோம் என்று சொன்னால் அது செய்யற தொழில அல்லது வேலையில ஈடுபாட்டோடையும் ஒரு மாதிரி நச்சுக்கொண்டு செய்தோம் என்று சொன்னா நிச்சயமா சுபதம் அடையலாம் என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை அதைத்தான் சொல்லுது என்று நம்புறேன் நமச்சிவாயங்கய்யா நமச்சிவாய வேற யாராவது இதுல நம்ம திருவாசகத்துல பாக்கும்போது ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி திருவம்பாவையில தெளிவா சொல்றாரு பெண்களுக்கு சொல்லும் போது உன்னடியார் தாழ்பணிவும் ஆங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அப்படின்னு தெளிவா சொல்றாரு உன்னடியார் தாழ்பணிவும் உன்னோட அடியார் தான் தாழ்பணிவோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இப்ப திருமணம் நடத்தினாலும் பெண்கள் தாலி கட்டும் போது இந்த இதைத்தான் சொல்லுவோம் உன்னடியார் தாழ் பணிவோம்
ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அப்படின்னு சொல்லித்தான் இப்பவும் நம்ம வந்து நம்ம சிவபுரத்துல சரி எங்க திருமணம் நடந்தாலும் தமிழ் முறைப்படி சொல்லும் போது இந்த முறை சொல்லிதான் தாலி கட்டுற சொல்றது அவரு வந்து இந்த தில்லறம் வேண்டான்னு எங்கேயுமே அவர் சொல்லல அவரு சொன்னது எல்லா நிலையில இருந்தும் கடந்து வரணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இதுல இந்த திருவம்பாவிலே இன்னொரு 19 பதிகத்துல கூட எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் என் கொங்கை நின்னன்பர் அல்லால் தோர் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகலென்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியே எங்கிலே ஞாயரு எமக்கேலோ ரெம்பாவாய் என் கொங்கை நின்னன்பர் அல்லால் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க எது செஞ்சாலும் ஒன்னு நினைச்சிட்டு உனக்காக தான் செய்யணும் சாமி அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம வாழும்போது அதை எப்படி அன்றாட வாழ்க்கையில பண்ணலாம்னா அவரை நினைச்சிட்டு எது நம்ம செய்தாலும் செய்ய செய்ய எப்படி வந்து அண்ணாமலையை நினைத்தாலே முக்திங்கிறாங்க அந்த மாதிரி அண்ணாமலையார் நமச்சிவாய அவர் நினைக்க நினைக்க நீங்க எது செஞ்சாலும் நினைச்சிட்டே செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு முக்தி தான் முக்தி நிலைக்கு அவர் அழைச்சிட்டு போவாரு சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் நம்ம சித்தத்தை சிவமாக்கி நம்ம செய்யற தனியா போய் நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணுவோம் அப்படிங்கறது இல்ல நம்ம செய்யறதையே நம்ம செய்யல தவமாக்குவார் இறைவன் அப்படிங்கிறது தான் மாணிக்க வாசகர் நமக்கு கொடுத்திருக்க குறிப்பு இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அதிசயப்பத்துல எப்படி தன்னை இல்லறத்துல இருந்து இதுலயும் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு பதியத்திலையும் சொல்லியிருக்கிறாரு முதல்ல இந்த இது சொல்றேன் வைப்பு மாடென்றும் மாணிக்க தொழி என்றும் மனத்திடை உருகாதே அதாவது இறைவனை தான் என்னோட டெபாசிட்டா நினைச்சு நம்ம என்னைக்கும் உருகிறது இல்லை அவர் தான் என்னோட சேவிங்ஸ் அப்படின்னு உருகிறது இல்லை அதே மாதிரி செப்பு நேர்முளை மடவரலியத்தங்கள் திறத்திடை நீவேணி பெண்களோட வந்து மார்பை பார்த்துதான் நான் ரொம்ப இது பண்ணுவோம் உருகிறேன் இப்படிதான் அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது ஒப்பிலாதன உவமனில் இறந்தன உன்மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டுதன் அடியறி கூட்டிய அதிசயம் கண்டாமே இப்படியெல்லாம் நான் இருந்தேன் அவரு என்ன அதிசயமோ அவர் எப்படியோ என்னை கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்துட்டாரு அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு அவர் எங்கேயுமே வந்து இந்த இல்லறத்தை வேண்டான்னு சொல்ற அவரு கொடுக்கற முக்கியத்துவம் என்னன்னா அகத்துல துறவரம் எந்த ஒரு விஷயமும் நம்ம வேண்டான்னு விட்டுட்டு போறதுனால கடந்து போக முடியாது அது பக்கத்திலேயே இருந்தாதான் அதை பார்த்து நமக்கு இப்ப இது என்ன சொல்லணும்னா சக்கர நோயாளிகளுக்கு நல்லா தெளிவா சொல்லலாம் பக்கத்திலே ஸ்வீட் வச்சு காட்டிட்டு வேணுமா வேணாமான்னு தான் அப்பதான் அந்த மனசு பதறது தெரியும் அடடா ஸ்வீட் இருக்கே இங்க பக்கத்திலேயே அப்படின்னு அந்த மாதிரி எந்த ஒண்ணும் பக்கத்துல இருந்து அதை பார்க்கும்போது அது ஏற்படுற நிலை உணர்வு நிலை எப்படி இருக்குங்கறத வச்சுதான் நம்ம கடந்துட்டோமா கடக்கலையான்னு கூட தெரிஞ்சுக்கலாம் அது இது இப்படி எல்லாம் நமக்கு இதை எல்லாத்தையும் கொடுத்து அனுபவிச்சு அதை கடத்தி கூட்டிட்டு போவார் இறைவன் அப்படிங்கிறத தெளிவா இன்னொரு பதிகத்துல சொல்லியிருப்பாரு அற்புத பத்துல 41 பதிகம் அற்புத பத்துல மாணிக்கவாசர் தன்னோட நிலைய இன்னொரு இடத்துலயும் சொல்லியிருக்கிறார் மாடும் சுற்றமும் மற்றுள்ள போகமும் மங்கையர் தம்மோடும் கூடி அங்குல குணங்களால் ஏறுண்டு குலாவியே திருவேணி வீடு தந்தென்றன் வெந்தொழில் வீட்டிட மென்மலர் கடல் காட்டி ஆடுவித்தெனது அகம்புகுந்தாண்டதோர் அற்புதம் அறியேனே அதாவது மாடும் சுற்றமும் மற்றுள போகமும் மங்கைய தம்மோடும் கூடியங்குல குணங்கள் அலிருண்டு குளவிய திரிவேனை வீடு தந்தென்றன் வெந்தொழில் வீட்டிட மென்மல கலல் காட்டி ஆடுவித்தெனது அகம் புகுந்தாண்டதோர் அற்புதம் அறியேனே மாடும் சுற்றமும் மற்றுள்ள போகமும் மங்கைய தம்மோடும் மாடும் சுற்றம் செல்வம் சுற்றங்கள் எல்லா விதமான போகங்கள் மங்கைகள் எல்லாத்தோடவும் இருந்த கூடி அங்குல குணங்களால் ஏறுண்டு குலாவிய அதோட சேர்ந்து சுத்திக்கிட்டே திரிஞ்ச என்ன வீடு தந்தென்றன் வெந்துளில் வீட்டிட மென்மலர் கலல் காட்டி அவனை அடையறதுக்கான வழியை காட்டி திருவடியை சூட்டி
அகம்புகுந்தாண்டதோர் அந்த அற்புதத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். எங்கேயுமே வந்து மாணிக்க வாசகர் துறவரத்தை பத்தி சொல்லல, அகத்துறவரத்தை தான் சொல்றாரு. எல்லாத்தையும் அவர் எப்படி வந்து கடத்தி கூட்டிட்டு போனாரு அப்படிங்கறதையும், எது மெய்யான வழிங்கிறதுக்கு இதே அற்புத பத்திலேயே வந்து எட்டாவது பாடல். ஊசலாட்டும் உடல் உயிராயின இருவினை அறுத்தென்னை, ஓசையால் உணர்வாக்குணர்வறியவன் உணர்வு தந்தொழியாக்கி, பாசமானவை பற்றறு துயந்த தன் பரம்பேரும் கருணையால், ஆசை தீத்தடி யாரடி கூட்டிய அற்புதம் அறியேனே. தெளிவா சொல்றாரு, ஓசையால் உணர்வதற்கு வார்க்குணர் வறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி, பாசமானவை பற்று அறுத்து உயர்ந்த தன் பரம்பெரும் கருணையால், ஆசை தீர்த்தடி யாரடி கூட்டிய, தன்னோட ஆசையெல்லாம் தீர்த்து தன் அடியில கூட்டிக்கிட்டாரு. அந்த அற்புதத்தை நான் எப்படி சொல்லுவேன் எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அப்ப எல்லாத்தையும் கடக்க வச்சுதான் அவர் அழைச்சிட்டு போனாரு அப்படிங்கிறதுக்கு மாணிக்கவாசகர் திருவாசகத்திலே பல இடங்கள்ல நமக்கு சொல்லி இருக்கிறாரு. இப்படித்தான் வந்து தான் போனேன் அப்படின்னு. இதுல முக்கியமா நம்ம வந்து மெய்யுணர்வை பத்தி சொல்லும் போது பாசம் நேசம் இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுங்களா? பாசத்துக்கும் நேசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு? பரவாயில்ல, அதையும் சொல்லிடலாம். ஒன்றும் இல்லை, நம்ம படைப்புகள் மேலே வைக்கிறது பாசமா இருக்கும். யாராவது சொல்றீங்களா? எதிர்பார்த்துமே இல்லாம பண்றது அந்த நேசம். சரிங்கய்யா, இதுல இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமா நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த படைப்புகள் மேல நம்ம வைக்கிறது எல்லாமே பாசமா இருக்கும். அதனாலதான் அந்த பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த படைப்பு மேல நம்ம வைக்கிறது எல்லாம் பாசம், அது இறைவன் மேல வந்தா அவரு நம்மக்குள்ள வந்து வெளிப்பட்டு அது வெளிப்படும் போது அது நேசமா தான் வெளிப்படும். அதுதான் நேயத்தே நின்ற நிமலன், அந்த நேசத்தை வந்து வெளிப்படுத்துவது உள்ள இந்த நேயத்தே நின்ற நிமலன், அது படைத்தவன் மேல போகும்போது அது நேசமாகுது. இதுதான் அந்த பாசத்துக்கும் நேசத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த நேசம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, தானாவே வந்து இதுல இன்னும் ரெண்டு விஷயங்கள் சொல்லணும். நம்ம பொதுவா இறைவன் அடையறதுக்கு நாலு வழி சொல்லுவாங்க, மூணு வழி சொல்லுவாங்க. என்ன வழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் நம்ம பூசணை இதெல்லாம் பண்ற வழி ஒண்ணு, ரெண்டாவது யோக மார்க்கம் சொல்லுவாங்க, மூணாவது ஞான மார்க்கம் சொல்லலாம். அந்த ஞானத்தால் அடையிறது தான் நம்ம மாணிக்கவாசர் நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறாரு. பொதுவாக அருளாளர்கள் எல்லாமே வந்து பாடி இறைவனை போய் அடையிறாங்க. நம்ம எல்லாருனாலையும் பாட முடியுமா அப்படின்னு பார்த்தா, நம்மளால எல்லாராலையும் முழுக்க வந்து அப்படி செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாடினவங்க பாட்டை நம்ம பாடனா, இப்ப திருவாசகத்தை நம்ம பாடனா, கண்டிப்பா நம்மளும் முக்தி அடையலாம். எப்படி அப்படின்னா, அந்த பாட்டை நம்ம பாட 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 நமக்குள்ள அந்த உணர்வு, அவர் வெளிப்படுத்தின உணர்வு நமக்குள்ளேயும் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி வெளிப்படணும் அப்படின்னா எப்படி நம்ம பாடணும், அதையும் மாணிக்கவாசர் சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்கார்? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ். சொல்லிய பாட்டை பொருள் உணர்ந்து சொல்லணும். அந்த பொருளை எப்படி நம்ம உணர்றது? சொல்லிய பாட்டை பொருள் உணர்றதுங்கிறது இதே தான். திரும்ப திரும்ப நம்ம இந்த விளக்கங்கள் எல்லாமே கேட்கலாம். ஆனால் நம்ம இப்போ குருநாதர் இங்கே சிவபுரம் ஐயா பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உணர்வு நெஞ்சில் வந்து அடிக்கும், அந்த உணர்வை வெளிப்படுத்துவார். அந்த உணர்வு நமக்குள்ளேயும் வெளிப்படும். அந்த மாதிரி அந்த பாட்டை உணரணும்னா, அந்த பாட்டை பாடிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அது எப்படியெல்லாம் நமக்குள்ளே ஏற்படுத்தும் அப்படிங்கிற நிலைகளையும் மாணிக்கவாசர் திருவாசகத்திலே நமக்கு காட்டியிருக்கார். எப்படின்னா, முதல்ல
மெய்தான் அரும்பி விதிர் விதித்து அந்த மெய்தான் அரும்பி அவரை நினைச்சு விதிர் விதித்து உன் விரையா கலக்கேன் நம்ம ஐயோ சொக்கா நமச்சிவாய ஆண்டவா அப்படின்னு நம்மள அறியாம கண்ணீர் வரும் உடம்பு அப்படி விதிர் விதித்து போகுமா இது வந்து ஆரம்ப நிலையில வந்து வந்து போகும் ஆனா அவரோட ஆழமா பயணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நிரந்தரமா அந்த நிலையிலேயே நம்ம இருப்போம் அவரோட தொடர்பு எப்ப அவரை நினைச்சாலும் உள்ளுக்குள்ள அந்த மெய் அரும்பும் மெய்தான் அது தானாவே அரும்பும் இதுதான் மாணிக்க வாசகர் ரெண்டு மூணு இடத்துல நமக்கு கொடுத்துருக்காரு அண்ட பகுதியில பாத்தீங்கன்னா வாக்கடல் நல்ல நீர் உள்ளகன் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் கொடியேன் மூழ்த்தலை குரம்பை கொண்டியின் தேன் பாய்த்து நிரம்பிய அற்புதமான அமுதத்தாரைகள் எற்பு துளைதொரும் ஏற்றினன் உருகுவது அப்படி உருகுமா நம்ம அறியாம அது வந்து அண்ட பகுதியில அவர் தெளிவா கொடுத்திருக்காரு அதே போல வந்து அடுத்தது போற்றி திருவாகவல்லியும் வந்து எப்படி இருக்கும் நம்ம நிலை அப்படின்னா தழலது கண்ட மெழுகது போல தொழுது உருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் பாடியும் பரவியும் ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதினும் படியே ஆகினல் இடையரா அன்பில் பசுமரத்தாணி அரைந்தார் போல கசிவது பெருகி கடலென மருகி அகங்குலைந்து அணுகுல மாய்மெய் விதித்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப நான் அது ஒளிந்து நாடவர் பழித்துறை இதெல்லாம் நமக்குள்ள ஏற்படுமா இறைவனை நினைக்க நினைக்க இந்த நிலைகள் வந்து நமக்குள்ளேயே அப்படியே ஏற்பட்டுட்டே போகுமா அதே போல வந்து இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா அன்பினும் மாறு கரையது குரல நண்புலன் ஒன்றி நாதவென்றக்கி அதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கலாம் என்பு நைந்துருகி நெக்கு நெக்கு இயங்கி அன்பினும் மாறு கரையது குரல நண்புலன் ஒன்றி நாதவென்றற்றி உரைதடு மாறி உரோமம் செழிப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாடொரும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி இதெல்லாம் நமக்குள்ள தானா புலப்பட ஆரம்பிக்கும் அவர்கிட்ட நம்ம நெருங்க 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 இதெல்லாம் மாணிக்க வாசகர் நமக்கு எடுத்தே கொடுத்திருக்கிறார் நிறைய இடத்துல இதெல்லாம் வந்து மெய்யுணர்வு குறிப்புகள் அதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறது இப்படி அவரை திருவாசகத்தை சொல்ல 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 பாட 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 உள்ளுக்குள்ள நமக்குள்ள தானா ஏற்படுற நிலைகளை பத்தி இங்க மாணிக்க வாசகர் நமக்கு இதை சொல்றாரு அதே மாதிரி இந்த மெய்யறிவை பத்தி சொல்லும் போதும் அவர் வந்து நமக்கு இந்த 51வது பதிகம் கடைசி பதிகம் அச்சோபதிகத்துல இந்த பாடல் முழுக்க எல்லாமே நமக்கு ஒரு குறிப்பு தான் எப்படின்னா முத்தி நெறி அறியாது மூர்க்கரோடு முயல் வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் மறுவித்து சிவமாக்கி என அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்பெருவார் அச்சுவே ஏழாவது பாடல் தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேனை பையவே கொடு போந்து பாசமெனும் தாளுருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார் ஆர்பெறுவார் எல்லாத்துலயுமே இந்த பதியத்துல சொல்லியிருப்பாரு நான் பெண்கள் மேல எப்படி இருந்தேன் நான் இது இதெல்லாம் இருந்தேன் எனக்கு ஓங்கார துப்பொருட்களை சொல்லி கொடுத்த இறைவன் கூட்டிட்டு வந்தாரு இந்த நெறியல்லா நெறிகள் எல்லாத்தையும் நெறியும் நினைச்சிட்டு இருந்தேன் இதுதான் இது மெய்யான நெறின்னு தன்னை காட்டி அழைச்சிட்டு வந்தாரு அப்படின்னு இந்த விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து அறிவு குறிப்புகளுக்கு இந்த முத்தி நெறி வந்து அச்சோபதிகம் பாட்டு பதிகம் முழுக்க நம்மளோட குறிப்புக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இதெல்லாம் மாணிக்க வாசகர் நமக்கு எடுத்து கொடுத்துட்டே போயிருக்கிறார் இப்படிதான்ப்பா இருக்கு இதெல்லாம் புடிச்சுட்டு வந்து சேர்ற வழிய பாருங்க அப்படின்னு இதே மாதிரி அடுத்ததா அடுத்து
நம்ம எப்படி பாறது அப்படிங்கறதையும் பார்த்தோம். அதாவது பொதுவா நம்ம வழிபட தெரியல, வழிபாடு இதுதான் இப்படிதான் நமக்கு செய்ய தெரியல அப்படின்னா ரொம்ப எளிமை. அவரை நினைச்சு திருவாசகத்தை பாடுவோம், பாட பாட உள்ளுக்குள்ள உங்களுக்கு உணர்வுல ஒரு மாற்றம் ஏற்படும், அதுதான் வழிகாட்டும். அந்த உணர்வு மாற்றம் எப்படி இருக்குங்கிறதும் திருவாசகத்துல அவர் நம்ம காட்டி கொடுத்துருக்காரு, அதையும் பார்த்தோம். அதே போல அந்த வழிகளை அவரை பின்பற்றின நமக்கு இப்ப தமிழால எப்படி இறைவன் அடையிறதுங்கிறதையும் திருவாசகத்துல தெளிவா அவர் காட்டி கொடுத்துருக்காரு. அது வழியே பயணிச்சுட்டே வந்தோம்னா அது சேர்ற இடம் அங்கேயாத்தான் இருக்கும், ஏன்னா கூட்டிட்டு போறதும் அவரு தான் நமக்குள்ள இருந்து அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறது. இப்ப அடுத்ததா இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். இதுல இன்னொரு விஷயம், நம்ம இந்த துறவரத்துல பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம், பொதுவா அந்த காலத்துல வந்து ஆசிரம தர்மம்னு நான்கு சொல்லுவாங்க, பிரம்மச்சரியம், இல்லறம், துறவரம், வானப்பிரஸ்தம்னு. இப்ப வானப்பிரஸ்தம் வந்து முனிவர்கள் இருக்கிறது, அவங்க மனைவி யாரோட போய் அவங்க இருந்து இறைவன் அடையறதுக்கான வழிகளை பார்ப்பாங்க. இப்ப நம்ம இந்த துறவரத்தை பத்தி பேசும்போது இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம பிச்சாடனர் வந்து வராரு, எங்க முனிவர்கள் இருக்கிற இடத்துக்கு வராரு. அங்க வந்து அவர் வந்து அப்படி நடந்து போக முனிவரோட பத்தினிமார்கள்லாம் அவர் பின்னாடியே போயிடறாங்களாம், இறைவன் பின்னாடியே அந்த மெய் அவங்களை ஈர்த்துருது, அவங்க பின்னாடியே போயிடுறாங்க. அப்படி போனத பார்த்துட்டு அப்புறம்தான் அந்த முனிவர்கள் ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க, ஐயோ எவனோ ஒருத்த வந்து இப்படி கூட்டிட்டு பாருன்னேன்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி நடந்ததுங்கிறத யோசிக்கல, தன்னோட வீட்டுக்காரமாவ எல்லாம் போறாங்களே இப்படி ஒருத்தன் கூட்டிட்டு போறானேன்னு சொல்லி அவர் மேல எல்லாம் மாய மந்திரங்கள்லாம் செய்யறாங்க. அதுதான் இந்த புளிய ஏவரது, அவர் உரிச்சு புளித்தோலா போட்டுக்கிறாரு. அதே போல ஒவ்வொன்றும் அவங்க பண்றதை வந்து அவரை தனக்கு வாங்கி தன் கையில வச்சுக்கிறாரு. சரி பரவாயில்ல, அப்புறம்தான் முனிவர்களுக்கு புரியுது, அடடா இது வந்திருக்கிறது இறைவன் தான் அப்படிங்கிறது. ஏன் அந்த இடத்துல இறைவன் அப்படி வந்தாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்கேயாவது மனசு போய் ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அடிச்சு உடைக்கிறதுக்கு அவர் கண்டிப்பா வருவாரு. இவங்க அப்படியே மனைவியோட போய் எங்கேயோ செட்டில் ஆயிடுவோங்கிற எண்ணத்துல இருந்தாங்களோ என்னவோ, இல்ல மனைவி மேல ரொம்ப பாசமா இருந்து, நம்ம சுவாமிக்குதான் நம்மள ஆளாணுங்கிறது தானே ரொம்ப முக்கியம், எப்படி 63 நாயன்மார்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வந்த மாதிரி இவருக்கு இவங்க கிட்டேயும் வந்தாங்க. வந்து அப்படியே அவங்க மனைவிமார்களை கூட்டிட்டு போனவங்கதான் மனசு பதப்பதைக்குது, ஐயோ அப்படின்னு. அப்புறம் முனிவரா இருந்து என்ன பையன், இதெல்லாம் காட்டி கடத்தி கூட்டிட்டு போறாரு, அது சிவபெருமானோட பெருமை. இப்படி பல வழிகள் இருக்கு அவரை பாக்குறதுக்கு. அவரும் வந்து எந்த இடத்துல நம்ம நின்னாலும் அங்கிருந்து அவர் வந்து நம்மளை மறக்காம அழைச்சிட்டு போவாரு, அப்படியே பாதியிலே விட்டுட்டு போயிட மாட்டார். அதே மாதிரி இதுல நம் ஐயா வந்து எங்களுக்கு ஒரு சொன்ன விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு, ஏன் வந்து மாணிக்க வாசகர் திருவம்பாவையில இப்படி ஒண்ணு சொல்லி இருக்கிறார், பாடி இருக்காரு, பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காருன்னு நம்ம ஏற்கனவே பல விஷயங்கள் பார்த்திருக்கோம். அந்த பெண்கள் தான் கருவறைய சுமந்து நல்ல பிறவிகளை கொடுக்கக்கூடியவங்க, அதனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பெண்கள் தான் ஆணை விரும்பி கட்டிக்கணும், ஆண் வந்து அவங்க கட்டிக்கிறத தான் விரும்புறதோட தன்னை விரும்புறவங்கள அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டா இல்லற வாழ்க்கை சிறப்பா இருக்கும், அதை வந்து அப்படியே திருப்பி புரட்டி போட்டுட்டாங்க, அதனாலதான் நமக்கு பெரும் துன்பம் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஐயா எங்ககிட்ட அண்மையில பகிர்ந்துகிட்டது. இந்த இதை நோக்கமா வச்சுதான் மாணிக்க வாசகம் அப்படியே வந்து பெண்களை வந்து இறைவனை நோக்கி பாடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரா இருக்கும். பெண்கள் விரும்பி ஒரு ஆணை கட்டிக்கிறதுக்கும் ஆண் விரும்பி கட்டிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்ப ஆண்களும் வந்து எளிமையா வந்து அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கடந்து போகணும் அப்படிங்கறதும் இது ஒரு திருக்குறிப்பு மாதிரி இருக்கு அப்படிங்கறதும் ஐயா அண்மையில எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டது, அதையும் உங்ககிட்ட சொல்லலாங்கிறது தான். இப்ப அடுத்ததா நம்ம அஜந்தா சிவத்தண்டல் அவங்க வந்து எங்குண பிரவேசத்தை பத்தி உங்களோட பகிர்ந்துப்பாங்க. இப்போ நடத்தினதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா?
ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கேள்வி இல்லைங்களா? சரி, போன வகுப்புல வந்து எண்குணம் பத்தி சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க, அதனால இப்போ எண்குணம் பத்தி உங்களுக்கு திரும்ப சொல்லி தரேன். அதாவது எண்குணம் அப்படின்றது மனிதன் தேடுற குணங்கள்ல குணங்கள் தான் எண்குணம். அது வந்து இறைவனோட குணம் கிடையாது. இறைவன் வந்து எண்ணில் பல குணமா வெளிப்படுவாரு. அவருக்கு வந்து வெறும் எட்டு குணம் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த எட்டு குணமும் என்ன அப்படின்னா, மனிதன் தேடிட்டு இருக்க குணம் தான் அந்த எட்டு குணமும். அதாவது அறிவு, ஆற்றல், இன்பம், ஆரோக்கியம், இது எல்லாமே வந்து மனிதர்கள் தேடக்கூடிய குணம். இது வந்து நம்ம இறைவனை நோக்கி பயணிக்கும் போது நமக்கு வளர்ந்துகிட்டே போகும். அதாவது வளர்ச்சி அப்படின்னாலே அதுல வந்து ஒரு தொடக்கமும் இருக்கும், ஒரு முடிவும் இருக்கும். இப்ப அறிவுல பாத்தீங்கன்னா இயற்கை அறிவு தொடக்கம், அது வந்து வளர்ந்து வளர்ந்து போய் முடிகிற இடம் வந்து முற்றறிவு. ஆற்றல்ல பாத்தீங்கன்னா வரம்பில் ஆற்றல் தொடக்கம், அது போய் முடிகிற இடம், வளர்ந்து வளர்ந்து போய் முடிகிற இடம் வந்து தன்வயம் உடைமை. அடுத்தது இன்பம், இன்பத்துல தொடக்கம் வந்து வரம்பில் இன்பம், அது போய் முடிகிற இடம் பாத்தீங்கன்னா இயல்பாகவே கட்டின்மை, அதாவது பூரண சுதந்திரம். அடுத்தது ஆரோக்கியம், ஆரோக்கியம் அப்படின்றது அருளுடைமை, நம்மளோட உடம்ப பத்தி சொல்றது. அதுல வந்து தொடக்கம் என்ன அப்படின்னா தூய உடம்புடைமை, அது போய் முடிகிற இடம் வந்து பேரருள் உடைமை. இதுல இயற்கை அறிவுன்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே, அதாவது நம்ம இறைவனை நெருங்கும் போது, அவரை வந்து நினைக்கும் போது, அவரை நெருங்கி நெருங்கி போகும்போது தானாவே நமக்கு கேள்வியும் வரும், அதுக்கான பதிலும் நமக்கு தானாவே வரும். அதாவது நம்ம பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிற மாதிரி கிடையாது. படிக்கிறதுனால வர அறிவு வந்து புலன் அறிவு, நம்ம புக்கை படிக்கிறதுனாலயோ அதனாலயோ வர அறிவு வந்து புலன் அறிவு. இயற்கை அறிவு அப்படின்னா இறைவன் நமக்கு தரது, அது வந்து இயல்பாதான் வருமே தவிர நம்ம வர வச்சுக்கிறது இல்ல. இயல்பாவே நமக்குள்ள தோன்றும், கேள்வியும் தோன்றும். அடுத்தவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா இயல்பாவே நமக்குள்ள பதிலும் வரும். அது வந்து வளர்ந்து 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 முழுமை அடையறதுக்கு பேர் தான் முற்றறிவு. முற்றறிவுல வந்து நம்ம முழுதும் சிவமான நிலையில இருக்கோம். சிவமான நிலையில இருக்கும் போதுதான் முற்றறிவுல இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆற்றல், ஆற்றல்ல வந்து வரம்பில் ஆற்றல். வரம்பில் ஆற்றல்ன்றது நம்ம புறத்துல செய்யற செயல் இல்ல, புறத்துல செய்யற செயல் எல்லாமே புலனாற்றல். அதாவது இப்ப எழுதுறோம், படிக்கிறோம், நடனம் ஆடுறோம், பாடுறோம், இதெல்லாமே வந்து புலனாற்றல். வரம்பில் ஆற்றல் அப்படின்றது நம்ம செயல உணர்வுல, உள்ள உணர்வுல இருந்து செய்யணும். இப்ப ஐயா பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து ஒரு செயலை செய்வாங்க. ஏன் அப்படின்னா அவருக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கு. அதே மாதிரி நம்ம செய்யற செயல உணர்வுல உள்ள இருந்து செய்யும் போது வெளியில புறத்துல செய்யற செயலும் முயற்சியும் கம்மியாகும். அதுதான் வரம்பில் ஆற்றல். இந்த வரம்பில் ஆற்றல் வந்து எங்க போய் வளர்ந்து வளர்ந்து முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்வயம் உடைமை. தன்வயம் உடைமை அப்படின்றது தன்வசப்படுத்திக்கிறது. இப்ப எதிரில ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா நம்மளோட தன்வசமாக்கிக்கிறது. நம்ம பேசுற பேச்ச வச்சு, நம்ம செய்யற செயலை வச்சு அவங்கள தன்வசமாக்கிக்கிறது. அதாவது எதிரில நமக்கு விலகி யாரும் இருக்க மாட்டாங்க, அதுதான் தன்வயம் உடைமை. சுவாமிய பொதுவா உடையவன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து தன்னை போல அவரோட படைப்புகளை ஆக்கிப்பாரு, அதனாலதான் அவரை வந்து சொல்லுவாங்க உடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்பம். இன்பம்ன்றது இப்போ புறத்துல பாத்தீங்கன்னா புலன் இன்பம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பிரியாணியை பார்த்தா ஆசை வரும், சாப்பிடுவோம், எச்சி ஊறும், சாப்பிடுவோம், இதெல்லாமே வந்து புலன் இன்பம். அகத்துல வரம்பில் இன்பம் அப்படின்றது இறைவனை நினைத்து உள்ளுக்குள்ள, அதாவது மாணிக்காசர் சொல்றாரு இல்லையா, புறத்துல வந்து அவர் எதையுமே சொல்ல, எல்லாமே அகத்துலதான் சொல்றாரு. இப்போ ஒரு செயலை செய்யும் போது இறைவனை வந்து நம்ம உள்ள நினைச்சிட்டு புறத்துல நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அகத்துல அவரோட உறவாடிட்டு அவரை நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு செயலையும் செய்யணும். அப்போ அவரை நினைச்சுக்கிட்டு நம்ம செய்யும் போது அது தானாவே நமக்குள்ள ஒரு இன்பம் வரும். அந்த இன்பம் வந்து வளர்ந்து வளர்ந்து எங்க போகும் அப்படின்னா இயல்பாகவே கட்டின்மை. இயல்பாகவே கட்டின்மைன்றது பூரண சுதந்திரம். அந்த இன்பம் வளர்ந்து 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 பூரண சுதந்திரத்தை நம்ம அடைவோம். நான் வந்து இந்த இடத்துல சுதந்திரமா இருக்கலாம், எனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, எந்த எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பேர் சுதந்திரம் இல்ல. இயல்பாவே அந்த சுதந்திரம் நமக்குள்ள வரணும். இப்ப யாருமே இல்ல, நம்ம மட்டும்தான் வீட்டுல இருக்கோம்னா
நம்ம இருக்கிற சுதந்திரத்துக்கும் பத்து பதினஞ்சு பேர் முன்னாடி நம்ம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் அந்த இயல்பாவே, அந்த பத்து பதினஞ்சு பேர் இருந்தாலும் நம்ம இயல்பா இருக்கணும். நம்மளோட இதை வந்து நம்ம மாத்திக்க கூடாது. அந்த இயல்பாவே இருக்கிறது தான் பூரண சுதந்திரம். அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா நம்ம இன்பமா இருந்தாதான் கிடைக்கும். அதனாலதான் அது வந்து பரம்பில் இன்பத்துல ஆரம்பிச்சு இயல்பாகவே கட்டின்மை பூரண சுதந்திரத்துல முடியுது. இது எல்லாமே வந்து உயிரோட சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம பார்த்த மூணுமே வந்து உயிரை பத்தினது. நம்ம உயிர் வந்து இறைவனை நெருங்கும் போதுதான் வருமே தவிர, அதாவது சிவப்பேராற்றல் படித்தோம் இல்லையா, அங்கினோ பிரவேசம், சிவப்பேராற்றல் எவ்வளவு அளவுக்கு நமக்கு வளருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட உழைப்பு இருக்கும். உழைப்பு வந்து அதிகமா இருக்கும் போது நம்மளோட முயற்சியும் அதிகமா இருக்கும், நம்மளோட உயர்வு கம்மியா இருக்கும். அதே அந்த உழைப்பு வந்து கம்மியாகும் போது நம்மளோட உயர்வு அதிகமா இருக்கும். நம்ம உயர்வு அதிகமா இருக்கும் போதுதான் சிவமான நிலைக்கு போவோம். நம்மளோட உழைப்ப நம்ம அதுல பயன்படுத்த கூடாது. இது எல்லாமே வந்து நம்ம உயிர் போய் சேர்ற இடம் இந்த மூன்றுமே. நான்காவது பாத்தீங்கன்னா நம்ம உடலை பத்தி சொல்றது அருள் உடைமை. அது வந்து தொடக்கம் என்ன அப்படின்னா தூய உடம்புடைமை. பொதுவா வந்து பசுமாட்டை வந்து தூய உடம்பு பிறப்பிலேயே தூய உடம்புடைமைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பசுமாட்டுல இருக்க வர கோமயம் கோசலம் அதாவது சாணம் சதம் இரண்டையுமே வந்து நம்ம இதுவா பயன்படுத்துவோம், சுவாமிக்கு அபிஷேகமும் செய்வோம். அதே மாதிரி வீட்டுல முன்னாடி வாசல் மெழுகுவோம், செடிக்கெல்லாம் உரமா பயன்படுத்துவோம். அடுத்தது அதை வந்து வரட்டியா தட்டி எரிச்சு சாம்பலாக்கி திருநீராவும் பூசுவோம் கோமயத்தை. அடுத்தது மாட்டுல இருந்து வர பால் அது வந்து நம்ம பால் குடிக்கலாம். அதே மாதிரி சுவாமிக்கு அபிஷேகமும் செய்வோம். பால்ல இருந்து வர தயிர் நெய் எல்லாமே அவருக்கு அபிஷேகமாவும் படைப்போம், நம்ம சாப்பிடவும் செய்யறோம். ஏன் அப்படின்னு அதே மாதிரி இந்த திருநீரை பூசுறதுனால மாட்டுல இருந்து மாட்டு சாணத்துல இருந்து வந்து எடுத்த திருநீரை நம்ம பூசுறதுனால நம்மளும் தூய உடம்பை அடைவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை பூச 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 நம்மளும் போய் தூய உடம்புடமே ஆகுவோம். அந்த தூய உடம்புடமை வந்து வளர்ந்து எங்க போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரருள் உடைமை. அதாவது திருவருள் நம்மளே வந்து திருவருள் ஆனா இதுதான் பேரருள் உடைமை. இப்போ பேரருளுடைமைனா நம்மளும் திருவருள் இறைவனோட திருவருளை அடைஞ்ச நிலைதான் பேரருள் உடைமை. அதுக்கு மேல நமக்கு எதுவும் இருக்காது. சிவமான நிலையில திகழ்ச்சி நிற்போம். அப்படி அடைஞ்சவர் தான் மாணிக்க வாசகர். அவர் வந்து மந்திரியா இருந்து அவர் ஒன்னொன்னும் அனுபவிச்சு அனுபவிச்சு அவர் போய் சேர்ந்த இடம் வந்து தில்லையில போய் முக்தி அடைகிறாரு. எல்லாரும் பார்த்து முக்தி அடைகிறாரு. அந்த சிவமான நிலை அவர் தான் சிவமான நிலை. நால்வருமே வந்து சிவமான நிலை அடைஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இதுல பொதுவா என்னன்னா மனிதன் அறிவு ஆற்றல் இன்பம் ஆரோக்கியம் இதைத்தான் மனிதன் விரும்புறது. வேற ஏதாவது விரும்புடான்னா நமக்கு தேவை இதனாலதான்ப்பா முக்கியம். இதுல இருந்துதான் பிரைமரி அடுத்ததுக்கு போறதுன்னு அந்த அடிப்படையில இருந்தும் இறைவன் அங்க இருந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. வாடா சரி உனக்கு இவ்வளவுதானே வேணும், வா இங்க இருந்தே நான் கூட்டிட்டு போறேன்னு இங்க இருந்து பயணிச்சு அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளே அழைச்சிட்டு போறாரு. இதுல அரண் இப்ப தூய உடம்புடைமை மாடை பத்தி பேசும்போது நாவுக்கரசர் சொல்றாரு அரண் ஐந்தாடுதல் ஆவினுக்கு அருங்கலம் அரண் ஐந்தாடுதல். அதாவது மாட்டோட இது எடுத்து ஐந்தும் இறைவன் தனக்கு உகந்ததா எடுத்துக்கிறாருங்கிறதையும் அங்க சொல்றாரு. அதே மாதிரி திருப்பூர் சுண்ணத்துல பாத்தீங்கன்னா பித்தம் பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட. நம்ம எது செஞ்சாலும் உள்ள அவரை நினைச்சிட்டு முதல்ல அவர்கிட்ட சொல்லுவோம், வெளியில இந்த உடம்பு எதை வேணாலும் செய்யட்டும். இதுதான் நமக்கு மாணிக்க வாசகர் இதுலயும் சொல்லி கொடுக்கறது. உள்ளுக்குள்ள அவரை அவரோட நம்ம ஒரு ரிலேஷன் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த புறத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன ஒரு சிறந்த என்னோட வாழ்க்கை அனுபவத்துல ஒரு சின்ன இது எடுத்துக்காட்டு நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஒரு பிரபல தொலைக்காட்சியில நம்ம முதல்ல ஐயா கனியத்தமிழ் சாப்ட்வேர்னு ஒரு தமிழ் சாப்ட்வேர் கம்பெனி வச்சிருந்தாங்க. அதுல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல பாத்துட்டு இருந்தேன். அப்ப டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்தாலும் போய் அட்டன் பண்ணுவோம். நம்ம அட்டன் பண்ணும்போது ஒரு தடவை ஒரு பெரும் பிரச்சனை வந்துருச்சு. அப்ப வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம தமிழ் சாப்ட்வேர் ஐயா வரியுருமான்னு ஒரு தமிழ் சாப்ட்வேர் செஞ்சிருந்தாங்க, அதைதான் அங்க சேல்ஸ் பண்ணியிருந்தோம். இதுலதான் இதனாலதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னதுன்னா இப்ப சிங்கப்பூர்ல இருந்து அந்த ஆக்டோபஸ் கம்பெனின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அவங்க மூலியமா தான் ஆனர்ல வந்து எல்லாமே போறது. அவங்க நம்மளதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நானும் அங்க போறேன்.
போயிட்டாங்க இஷூஸ் முதல்ல என்ன ஆகும்னா எப்பயுமே நம்ம அறிவு முதல்ல நமக்கு தெரிஞ்ச எல்லா முயற்சியும் போய் இடிச்சு இடிச்சு பாத்துறோம் அது பண்ணி பாரு இதை பண்ணி பாரு இதை பண்ணி பாரு எல்லாம் பண்ணி பாரு அப்படின்னு எல்லாம் பண்ணி பார்த்துட்டு பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகல எல்லாம் அடிபட்டு போனதுக்கு அப்புறம் தான் மனசு அப்படியே இறங்குது ஐயோ இதுக்கு மேல எனக்கு வழி தெரியலையே அப்படின்னு இது தெரியலையேன்னு நினைச்சு நான் திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அந்த பெரிய ஆளுங்க அந்த கம்பெனியோட பெரிய ஆளுங்கெல்லாம் என்ன சுத்தி உட்காந்துருக்குறாங்க என்னாச்சு ஏன் இன்னும் இதாகல எங்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஐயையோ மாட்டிக்கிட்டேன்டா என்னடா இதை தாண்டி ஒரு இஷ்யூ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த மனசு தானா படியுது படிய படிய அவர்கிட்ட நான் கேக்குறேன் ஐயா சாமி இதுக்கு மேல தெரியல என்ன பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல எனக்கு உள்ள இருந்து ஒரு குரல் வந்து இதை இப்படி இப்படி பண்ண அது சரியாகும் அப்படின்னு ஒரு குரல் வந்து கேட்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு உணர்வா எனக்குள்ள அந்த விஷயங்கள் டக டக டகன்னு வரிசையா செய்யறேன் செஞ்சு முடிச்சிட்டேன் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு எப்படி இதை ஷார்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் சொல்ல வரேன் எனக்குள்ள திரும்ப பேசாத அப்படின்னு நான் பேசல இல்லைங்க இது நார்மலான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு போயிட்டேன் ஆனா அன்னைக்கு வரைக்கும் எங்க கம்பெனினா ஓகே ஏதோ வராங்கப்பா பட்டையும் கொட்டையும் போட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சார் இந்த பட்டையும் கொட்டையும் போட்டு நம்மள பைத்தியக்காரன் ஆக்கிட்டானே வந்து சரி பண்ணிட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது இறைவன் ஏற்படுத்தினதுதான் ஒன்றும் இல்லை நம்ம அவர் என்ன தானா அவர் வந்து கூட்டிட்டு போவாரு எப்பயுமே சுந்தரமூர்த்தி நான் என்னை எல்லாம் யோசிக்கும் போது சுந்தரமூர்த்தி நான் யோசிப்பேன் அவ்வளோ பெரிய ஆளு அவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி எப்போ வந்து தடுத்தாரு கல்யாணத்துலதான் வந்து தாலி கட்டும் போது வந்து தடுத்தாரு எங்க அடிச்சா உங்களுக்கு வலிக்குமோ அங்க அடிச்சாதாங்க நீங்களா செருப்பட்டு வருவீங்கன்னு அடிச்சு அழகா கூட்டிட்டு போய் ஆளாக்குறாரு அதுதான் நம்ம இறைவனோட சிறப்பு நம்ம பொதுவா என்ன விரும்புவோம் எல்லாம் பெற்று நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னாலும் காசு பணத்தோட எவன்டி எல்லாம் கௌரவமா வாழணும் சரியா அப்படின்னா பெரியவங்களே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க என்ன இருந்தாலும் நமக்கு இவ்வளவுதான் தேவை அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணிட்டாங்க அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு மாணிக்கவாசர் எடுத்து காட்டியிருக்காரு அது வழியில ஐயாவும் அழைச்சிட்டு போறாங்க ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்ன மாதிரி தான் மாணிக்கவாசர் வந்து யாத்திரை பத்தில சொல்றாரு பா பெரிய வாசல் திறந்திருக்கு போவோம் காலம் வந்ததுதான் போய்விட்டு உடையான்னு கடல் போகவே போற காலம் வந்துருச்சு அப்புறம் பின்னாடி எல்லாம் ரொம்ப மனசுல வச்சுட்டு கஷ்டப்படுவீங்க அறிவுல நினைச்சிட்டு மதியுட் மயங்கி கலங்குவீர் தெருள்வீர் ஆகில் இது செய்மீன் சிவலோகன் சிவலோகம் அருள் புயல் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அவர்கிட்ட இப்ப போற காலம் வந்துருச்சு தயவு செஞ்சு வாங்க இல்லைன்னா பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு மாணிக்கவாசகர் ஒரு பெரிய கேட்டை திறந்து விட்டு இருந்தாரு அதே மாதிரிதான் இப்பவும் ஒரு பெரிய வாசல் திறந்திருக்கு இறைவனை போய் நாட சிவபுரம் ஐயா வந்து இறைவனும் அவங்களும் சேர்ந்து ஒரு பெரிய வாசலை திறந்து விட்டுருக்குறாங்க அதனால மெய்யா உணர்ந்து போய் சேர்ற காலம் வந்திருக்கு எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க அந்த வெள்ளத்துல இருந்து நாங்கெல்லாம் பாட்டில் எடுத்துதான் குடிச்சிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் எங்க தகுதியா இருக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் நிறைய குடிங்க அப்படிங்கறதுதான் என்னோட விருப்பம் அதனால அவசியம் எல்லாரும் அந்த திருவாசகத்துக்குள்ள பயணிச்சா இறைவனை போய் அடையலாம் அப்படிங்கறதுதான் ஏன்னா இது முத்து தாண்டவர் ஏதாவது ஆதி மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் முத்து தாண்டவர்கள் அவரும் வந்து திருவாசகத்தை பாடி பாடி அப்பா இப்படி எல்லாம் இருக்குங்கும் போது தினமும் தில்லையில போய் ஒரு பாட்டு பாடுவார் பாடினவுன்னா அவருக்கு அங்க அஞ்சு பொற்காசு கிடைக்கும் அதை எடுத்துட்டு வருவாரு அப்ப அந்த கதையை சொல்லும் போது ஐயா எங்க கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு பாடினீங்கன்னா உங்களுக்கு அந்த பொற்காசு ரெண்டாவது நாளே நின்று போயிருண்டா அப்படின்னு ஏன் அப்படின்னா நம்ம இறைவனை பாடினா பொற்காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு பொற்காசு மேல நம்ம நினைப்பு போயிடும் அங்க இறைவனை கைவிட்டுருவோம் இன்னைக்கு போவோம் பாடினா காசு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம எய்ம் மாறி போயிடும் அவரு இறைவனுக்காக பாட போனாரு கடைசி வரைக்கும் இறைவனுக்காகவே பாடிட்டு இருந்தாரு அதுல மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா நான் மாணிக்க வாசகர் மாதிரி நானும் போய் சேரணும்னு நினைக்க அங்க ஒரு சோதி தோன்றுது அதுல போய் அவரும் சேர்றாரு இந்த மாதிரி நம்ம உணர்வு ஆழமா அவரை நினைச்சு போனோம்னா கண்டிப்பா நம்மளும் அப்படி பயணிக்கலாம் அத நம்ம முன்னெடுப்போம் அப்படிங்கறத சொல்லி இந்த வகுப்போட முடிச்சுக்கிறோம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம் புரியலையா
நல்லா விளக்கம் ஐயா, நல்லா இருந்தது. என் குணம் பத்தி நல்லா சொல்லி கொடுத்தீங்க. அது உங்க காணொலியில கூட இருக்குது. அந்த மேடம் அனுப்பியிருந்தாங்க அந்த லிங்க் பாருங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஒன்றும் போதனாயினை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றே போய்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டார் என்றான் கெட்டது இறங்கிடார் என் தோல் முக்கன் எம்மானி. ஐயா இன்னைக்கு வகுப்பு இத்தோட முடியுது. ஐயா அடுத்த வாரம் தான் பேசுறாங்க. நமச்சிவாயம்.